இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,000-ஐ நெருங்குகிறது. இதுவரை 19,984 பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் 3,869 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 640 பேர் இந்தியாவில் உயிரிழந்துள்ளனர். நாட்டிலேயே கொரோனாவால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிராவில் 5,218 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 251 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை மகாராஷ்டிராவில் 722 பேர் குணமடைந்துள்ளனர். இதனிடையே புனேவில் மட்டும் இதுவரை கொரோனா பாதிப்பால் 55 பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் புத்தகங்கள், மின்னணு சாதனங்கள், தொலைபேசி கட்டணம் ஆகிய அங்காடிகளுக்கு ஊரடங்கில் இருந்து விலக்களித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குஜராத்தில் இதுவரை 2,272 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 95-ஆக அதிகரித்துள்ளது. இன்று மட்டும் 94 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் அம்மாநிலத்தில் ஊரடங்கின் போது மாணவர்கள் கல்விக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலிடம் விளக்கம் அளித்தார். தலைநகர் தில்லியில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,156 உயர்ந்துள்ளது. 611 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 47 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அம்மாநிலத்தில் உயிரிழப்புகள் குறித்து ஆய்வு செய்ய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் 3 மருத்துவ வல்லுநர்கள் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தானில் 1,659 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 230 பேர் குணமடைந்த நிலையில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்று மட்டும் புதிதாக 64 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஜெய்ப்பூரில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு அங்கு சென்றுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 76 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,596 அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் நேற்று 178 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து ஒட்டுமொத்தமாக 635 பேர் குணமடைந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று கொரோனாவால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 18-ஆக உயர்ந்துள்ளது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் இன்று ஒரே நாளில் 55 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் 1,552 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 76 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாநில தலைநகர் இந்தூரில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் 6 கைதிகளுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சிறைத்துறை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 1,294 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 140 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் மாநிலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அம்மாநிலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 11 பேர் கொண்ட மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் 928 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு 23-ஆக அதிகரித்துள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் 757 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 22 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானாவில் கொரோனா தொற்றால் நிமோனியா பாதிப்புக்குள்ளாகும் நோயாளிகளுக்கு இரத்த தானம் வழங்க செஞ்சிலுவை சங்கத்தினர் முன்வந்துள்ளனர். இதுவரை 800 யூனிட் இரத்தம் தானமாக வழங்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். 418 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் 423 பேர் பாதிக்கப்பட்டு 15 பேர் உயிரிழந்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் 16 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 245 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் 3 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர். அங்கு 427 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே அசாம் மாநிலத்திற்குள் வரும் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு கட்டாயம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அம்மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் அறிவுறுத்தியுள்ளாா்.